யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஓம் தத்புர்மிகு மகாசேனாய்மிகு சண்முக பிரசோதையாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய திதி காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை சப்தமி திதி பின்பு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு பதினொன்று வரை அவிட்ட நட்சத்திரம் பின்பு சதை நட்சத்திரம் இன்றைய சந்திராசன நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி இருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி இருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து பயணம் செய்து பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வாரி வழங்க காத்திருக்கிறார் தாய் வழி உறவா லாபம் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் கடல் வணிகத்தில் இருப்பவர்கள் மெரைன் இன்ஜினியரிங்கில் வந்து ஷிப் யார்டில் வேலை செய்கிறவங்க அதே போல் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நல்ல நாளில் மேஷ ராசிக்காரர்கள் திருச்சி காவிரி கரையில் அன்பாளிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே ரிஷபராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி ரீதியாக வருமான ரீதியாக வாழ்க்கையை வளப்படுத்துகிறார் ஏன்னா சந்திரன் சனி சேர்க்கை சனீஸ்வர பகவான் வலுவாக இருக்கிறார் பத்தாம் இடத்து சனிஸ்வர பகவான் ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை அமைக்கிறார் இந்த அடித்தளத்தை அமைக்கும் போது வீடு கட்டுறாங்க அலுவலகம் விரிவாக்கம் பண்றாங்க வேறு வேலைக்கு போறாங்க போ போன வேலையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கிளைகள் ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக தொழிலை விரிவாக்கம் செய்து வாழ்க்கையில மிக ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டேஷன் இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் சனி சேர்க்கையானது தாய் வழி உடல்நிலையை சரி செய்யக்கூடிய நாள் அதே போல் விருந்து உபசரித்து நண்பர்களோடு உறவுக்காரர்களோடு செலவிடக்கூடிய நாள் உறவுகளை மேம்படுத்தி பகைகளை விளக்கக்கூடிய நாள் இந்த அற்புதமான நாள்ல ரிஷப ராசிக்காரர்கள் ஜென்ம குருவாகவே இருந்தாலும் அஸ்தமன தோஷத்தை இன்னும் இரண்டு நாட்களை விலக்கி ஜென்ம குரு கொடுக்கக்கூடிய முழு பார்வை பலனை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் காசியில் கூடிய வராகிய பாதாள வராகி இந்த பாதாள வராகிய மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது பாதாள வராகி அருளால் பாவங்கள் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசியைப் பொறுத்தவரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல யோக சனி காலத்தில் சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் தாய் வழி உறவா லாபம் திடீர் பணவரவு திடீர் என்று புதிய உறவுகள் ஏற்படுவது திடீர் என்று ஒரு திடீர் பயணம் ஏற்பட்டு அதன் மூலியமாக வெளிநாடு பயணம் வெளிநா வெளி ஊர் பயணம் சுற்றுலா பயணம் இப்படி சென்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தி அருகே காமாக்கினாவில் அருள்பாலிக்கக்கூடிய காமாக்கினா தேவிய மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரர்கள் கடக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடக ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியோடு சந்திர பகவான் பயணம் செய்தாலும் அஷ்டமத்து தோஷத்தை சந்திராசிரம தோஷத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் சாதகமாக வந்து மறைமுகமாக அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் உட்காந்த இடத்துல சாதித்து காட்டப் போகிறீங்க சனி பகவானும் ஜூன் பத்தொம்போதுக்கு பிறகு பக்ரமாகி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நீண்ட நெடிய பயணத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் பெருகுவதற்கு வியாபாரம் பெருகுவதற்கு கர்நாடக மாநிலம் சரவண பெலகுலாவில் அர்பாலிக்கக்கூடிய மகாவீரர் அவர் தான் கால வைரவர் அவரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் அதிகார பதவி அரசியல் பதவி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து பயணம் செய்து நண்பர்கள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலின் மூலியமாக எதிர்பால் ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம்னு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள் கூடிய பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீசைலநாதரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீர் கன்னி கண்ணீராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையில்லாத மன கஷ்டம் தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத சங்கட்டம் இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து அவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொடுவார் ஒருத்தருக்கு நிற்கேன் பணம் தரணும்னா அந்த பணத்துக்கு வட்டி மேலே வட்டி போட்டு கேட்கும்போது மன வருத்தம் சண்டை வரும் இருந்தாலும் சீப்போ இதோட புத்தி தெரிஞ்சு போச்சாலும் தூக்கி போட்டு கடனை அடைத்தோம் என்ற நிம்மதியில் வருவீங்க அப்படி ஒரு பணத்தை இழந்தாவது நிம்மதியை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் குமரியில் அரண்பாளிக்கக்கூடிய குமரி அம்மனை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது தீராத கடன் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரல் துலாம் ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானை சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நாளில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் அஷ்டமத்து குரு காலத்திலையும் சனீஸ்வர பகவானால் நான் நிலைப்பு தன்மையான ஒரு வேலையை செய்தேன் பர்மனெண்ட்டாக ஒரு விஷயத்தை நான் வந்து முடித்து வச்சுட்டேன் அது வந்து எனக்கு காலத்துக்கும் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நிரந்தரமான ஒரு நல்ல விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நல்ல நாளில் காரைக்குடி அருகே பைரவன் பட்டியல் அருள்பாலிக்கக்கூடிய பைரவர் மனசில் இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் சில போராட்டங்கள் தாய் வழி உறவால் அவஸ்தை தாயாருக்கு உடல் பாதிப்பு உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்னா உணவே விஷயமாகி வாந்தி பேதியெல்லாம் ஏற்படக்கூடிய சூழலாக அமைச்சு கொடுத்துரும் ராசி பெண்கள் பிரெகனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பிரெகனண்ட் உடல் அவஸ்தை ஏற்படும் அதுக்காக மருத்துவம் செய்து கொள்ளணும் கரெக்டாக டாக்டர் போய் பார்த்து செக்கப்லாம் சரியாக செஞ்சுக்கணும் ராசி ஆண்களுக்கு வந்து திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த நேரத்தில் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் கோயம்புத்தூரில் அரண்பாடிக்கக்கூடிய கோணி அம்மன் மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக வெற்றி பயணத்தின் மூலியமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பயணத்தின் மூலியமாக நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வியாபாரம் பெருக போது உணவு விஷயமாக விருந்தினரோடு வெளியூர் பயணம் செய்து உணவு இருந்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தாயுமானர் சுவாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களை மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது சின்ன சின்னதாக நல்ல விஷயங்களை சாதித்து காட்ட முடியும் வருமானம் பெருகும் தொழில் பெருகும் தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் தொழில் ரீதியாக நண்பர்களை சேர்த்துக்கொள்ளலாம் நல்ல நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் மேனேஜர்ஸில் இருந்தால் நல்லவர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் தருமபுரி மாவட்டம் கோட்டையில் அர்ப்பாளிக்கக்கூடிய தட்சண காசி காலபெருவன் மனசு நாளை தொடங்கும்போது தட்சண காசி காலபெருவர்களால் அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்கு ராசியிலே சந்திரபகவான் அமர்ந்திருந்தாலும் ஜென்ம காலத்தில் சில அழுத்தங்கள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் சில அவமரியாதைகள் நிகழ்ந்தாலும் அவற்றையெல்லாம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்து சாதித்து காட்டுகிறார்கள் இரண்டாம் இடத்துல பகவான் இருந்து தட்டி உங்களை மேல் நோக்கி பயணம் செய்து சிறப்பாக வாழ வைக்கிறார் வீம்படித்து கூட ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில் நாகர்கோயில் அருணாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் பயணம் செய்கிறார் ராசியிலேயே ராகுபவன் பயணம் செய்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பவன் பயணம் செய்கிறார் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அற்புதமான ஏற்றரசனிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் இல்லாமல் காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் பகவான் அதனால் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான பொழுது உணவு விஷயமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூட பொழுது இந்த நல்ல நாளில் தூத்துக்குடி மாவட்டம் குளசையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்தாளமனை மனசில் நினச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க அடுத்தவர்களோடு வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது பார்த்து பேசுங்கள் கொடுக்கல் வாங்கல சில சில வருத்தங்கள் சில பண வரும் பண பரிவர்த்தனைகளில் பிரச்சனை இருக்கும் சரியாக கையாளணும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லாத பட்சத்தில் சில வம்பு வழக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் திருவாரூர் நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளியை மனசை நாளை நாளையை எதிர்கொள்ளும்போது சந்திராசிரம நாள்லேயும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்றைய அஷ்டமி விரதம் மாலை பொழுதில் அஷ்டமி விரதம் இருந்து தேய்பிரி அஷ்டமி இன்று தொடங்குது அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாட்டை செய்ய யோக சனி காலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரனுக்கு சந்திராஷமாக இருக்கிறதால கவனமாக இருந்த அஷ்டமி விரதம் இருக்கும்போது பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் அனைவரும் அஷ்டமியில் காலபைரவர் பைரவர் வழிபாட்டை செய்து ஓம் காலகாலாயுத்மிகி காலகஸ்தாயுத்மிகி தன்னோ பைரவ பிரஷோதியாத் என்ற பைரவருடைய ஸ்லோகத்தை சொல்லும்போது இன்றைய நாள் பைரவரவர்களால் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்